அதாவது டெலிவரியோட கம்பேரிசன் பண்ணி சொல்றாங்க. ஒரு டெலிவரியை நீங்க வந்து என்ன பேஸ் பண்றீங்களோ அதே ஒரு படத்தை கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியல் லைஃப்லையும் படத்துலையும் என்ன ஒரு கம்பேரிசன்? ப்ரோ எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ, படத்துல ரியல் லைஃப்ல எல்லாமே. ஒரு என்ன படம் பார்க்கல? ஓகே, படம் பார்த்துட்டு வந்து சொல்லுறோம். இவ்வளவுதான் வந்துருக்கோம். காலையில 4 மணி டிக்கெட் புக் பண்ணா பார்க்க முடியல, ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தேன். வந்து தியேட்டர்ல பார்க்க 2 வருஷம் ஆகுது. காமெடி நல்லா இருக்கு ஒரு ஃபுட் டெலிவரி மேன ஒரு லவ் பண்ற ஒரு ஸ்டோரியா இருக்குமா? நல்லா இருந்துச்சு சொல்லுங்க.
பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. மேம் ஃபேமிலியா என்டர்டைன் பண்ணலாமா இல்ல ஒரு மா எல்லாருமே பார்க்கலாம். மாஸ் என்ட்ரன்ஸ் இல்லைன்றாங்களே மேம். மாஸ் எதுவுமே இல்ல ஒரு லவ் ஒரு ஃபைட் கூட அவ்வளவா இல்ல. சார் படம் ஃபைட் எல்லாம் இருக்காது. ஃபைட் அவ்வளவா இல்ல. மத்தபடி நார்மலா காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே சரிங்க மேம். எல்லாமே வந்துட்டு விஐபி மாதிரி இருக்கு. கூடால வந்துட்டு இதில் ஒரு சிலதெல்லாம் விஐபி பார்ட் டூவாக கன்சிடர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. ஒரு என்ன சொல்றது அந்த இது இப்போ ஏதோ சொல்லுவாங்களே ஸ்கூல் இல்லை அதே மாதிரி எடுக்கிறது இந்த விக்ரம் த்ரீ கூட சொன்னாங்க அந்த மாதிரியா தான் அந்த மாதிரி யூனிவர்ஸில் ஒன்றும் வார்த்தை தெரியல டக் மாறல. சரி சரி சரி. பல நாளில் பார்க்கலாம் என்ன ஃபேமிலியை பார்க்கலாம் பிடிச்சா ஆ ஃபேமிலியாக கண்டிப்பாக போட மாட்டேன் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி ரெண்டே பண்ண படம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா என்ஜாய் பண்ணலாம் சும்மா சொல்லுங்க படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி சார் தமிழ் சேர்த்து நினைச்சுன்னா விஐபி ஸ்பின் ஆஃப் மாதிரி இருந்துச்சு. விஐபி விஐபி ஸ்பின் ஆஃப் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே இப்போ ஹீரோயின் எப்படி நினைச்சாங்க மூணு ஹீரோயின் தேவையன்றாங்க அதில் ஃப்ரெண்டோட கண்டிப்பாக போகுதுன்றாங்க ஒரு சீன் மட்டும் வரணும். ஓகே ஓகே. ஒரு பாட்டுக்கும் ஒரு இதுக்கு மட்டும் வராங்க ஒரு சீன் மட்டும். ஆ ஓகே ஓகே. இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு சார்? ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. அந்த எமோஷன் அந்த இதெல்லாம் சீன் சூப்பராக இருந்துச்சு. பிரகாஷ்ராஜோட அந்த ரெண்டு பேரும் இப்போ எல்லா படத்துலையும் ஒரு அப்பா அம்மா எடுக்கிறாங்க. முதல் விரும்பல அம்மா எடுத்தான் இப்போ அதில் எடுக்கிறாங்க. ஓகே ஓகே சரி எம்பதாங்க.